அந்த அஞ்சு சுத்த தத்துவத்தில தான் சிவபெருமான் இறங்கி வந்து இருந்து வேலை செய்யணும். அது கீழே வரமாட்டாரு, அது வேறு. எல்லா பொருளையும் கலந்துருக்கிறான்ங்கிறது அது வேறு. ஆனால் அவர் திருமேனி எடுத்துக்கொண்டு அருள் பண்ணுகிற நில அந்த அஞ்சு தத்துவம் சிவதத்துவம் அஞ்சில் தான், சிவதத்துவம் அஞ்சில் தான். அதை பின்னாடி அதை சொல்கிறோம். ஆகையினாலே இப்படி இந்த 24 அசுத்த தத்துவம், அசுத்த தத்துவத்தில் தான் இப்போ நம்ம இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு புழங்கி கொண்டு மண்ணிலிருந்து இதுவரையும் பார்த்துக்கோ, பூரா அசுத்தம் தான். இதில் தான் நம்ம வாழ்க்கையே நடந்து கொண்டு உடம்பும் சரி, இப்போ எல்லாம் உடம்பெல்லாம் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுல்ல, உடம்பு உலகம் எல்லாமே இந்த 24 தத்துவக்குள்ள அடங்கி போச்சு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இம்முழுவதும் அசுத்தம் தான். இந்த அசுத்த தத்துவத்தை அசுத்த தத்துவம் என்று அறிவது தத்துவ சுத்தி, அசுத்தம் என்று அறிவது. பல பேருக்கு அசுத்தம் தானே சுத்தமாகவே தெரியுது. அசுத்தத்தை அசுத்த தத்துவத்தை அசுத்தம் என்று அறிந்து நீங்க வேண்டும் என்று நினைப்பதே தத்துவ சுத்தின்னு பேர், தத்துவ சுத்தின்னு. இப்படி 24 முடிந்தது. அதற்கு மேலே வித்யாதத்துவம் ஓதியிடும் ஆளாரும் உற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்கான். ஏன்னா இடையிடையே என்ன பண்றாருன்னா, இந்த ஆசிரியர் நான் சொல்லலை சிவபெருமான் சொன்ன நூல் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். கிட்டிக்கா இருக்கணுமா, இது நான் சொல்லலை சிவபெருமான் சிவாகமத்தில் சொல்லியிருக்கதான் சொல்றேன். ஓதியிடும் ஆளாரும் உற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்கான். தீதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்க உத்தமனே நன்றா உனக்கு. ஐயாலே இந்த தத்துவங்களை கேட்க வந்துட்டி அல்லவா, அதனாலேயே நீ உத்தமன் ஆகிவிட்டாய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு சிஷியனுக்கு. தத்துவங்களை கேட்பதனால நீ தத்துவங்கள்லேருந்து நீங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துடும் வந்துடும். அதனால தான் தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்க உத்தமனே நன்றா உனக்கு. வித்யா தத்துவங்கள் இவைகளை விட கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானம், இந்த அசுத்த தத்துவங்களை விட அது கொஞ்சம் உசந்தது. அது சுத்தமும் அசுத்தமும் கலந்தது. இந்த இந்த 24 தத்துவ இந்த 36 தத்துவங்களில் அந்த சிவ தத்துவம் அஞ்சும் இந்த வித்யா தத்துவம் 7 இயக்குது. வித்யா தத்துவம் 7 இந்த அசுத்த தத்துவம் 24 இயக்குது. அப்படி டெல்லி அதிகாரி மெட்ராஸ் அதிகாரி இயக்க மெட்ராஸ் அதிகாரி குளித்திரை அதிகாரியை இயக்குற இயக்குற மாதிரி அந்த சுத்த தத்துவம் 5 டெல்லி அதிகாரி டெல்லி மந்திரி. இந்த வித்யா தத்துவம் 7 சென்னை மந்திரிகள். இந்த அசு ஆன்மத்து 24 இங்கே நகராட்சியில் இருக்கிற அதிகாரி, அவர் அவரை இயக்க அவர் அவரை இயக்க இப்படி எல்லாம் வந்துதா. இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். இதை சிந்திச்சாத்தான் உண்மை விளங்கும், நம்மளா நடக்கிறவா இல்லை மேலே ஒரு ஆள் இருந்து இப்படி எல்லாம் பண்ணி வைக்கிறானா. உத்தமனே நன்றா உனக்கு. ஆச்சாரியனாலே வந்து ஞானாசிரியனால், ஞானாசிரியனாலே உத்தமனேன்னு சிஷியன் பேர் வாங்கிறது பெரும் பேர். ஞானாசிரியன்கிட்ட உத்தமன்னு பேர் வாங்கணும், மனைவி கிட்ட வாங்கிடலாம், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தா சொன்னாரு 73 சொன்னார். அந்த உத்தமனேங்கிற திருவாசகம் வந்து பாடம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை சொன்னார். உத்தமனே இப்போ ஒரு சுபகாரியத்தை எழுதி இந்த வேலையில் செய்ய என்னன்னு எழுதுவோம் உத்தமன் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொன்னா தான் சரினார் எனக்கிட்ட. என்ன சோசியல் நீங்கள் சொல்லுங்க என்ன எழுதுவீங்க செய்ய உத்தமன். உத்தமங்க
உத்தமம் மத்தியமம் ஆதமம். காலம் வித்யாதத்துவம் ஏழுக்கு வர சொல்றார். எது எதுன்னு அது காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏழை ராகம் புருட நேமாயை மாலரவே மாலர ஏழ் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம்முண்மை புண்ணி உரைக்கு நாம் உற்று. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை ஆக எழுந்துருச்சா. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை ஆக எழுது தத்துவம். இப்போ 31 இதுவரையும் 31 இந்த ஏழு தத்துவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டியா. இந்த ஏழு தத்துவங்களுடைய தன்மைகளை சொல்றேன்னு சொல்றார். இந்த ஏழு தத்துவங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்றார். காலம் வந்து மூன்று நிலையாக இருப்பது. செல்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று வகையாக இருப்பது காலம். காலமே கடவுளாகனு கூட சித்தியாரில் வருது. என்ன காலம் வந்து அவ்வளவு முக்கியமானது. காலம் அவ்வளவு முக்கியமானது. காலம் அறிந்து இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும். காலம் கருதி இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும். காலம் கருதி இடத்தார் செய்யும் என்பது அதனால காலம் பொண்ணை விட உயர்ந்தது. பொன் போனால் வரும், காலம் போனால் வராது. பொன் போனால் வரும், காலம் போனால் வராது. அதனாலே காலம் பார்த்து வருவது கூட அந்த பேர் காலம். காலபாசம் பிடித்து அதனால காலம் வந்து முக்கியம். கால தத்துவம் பிடித்துக்கு கால தத்துவம். எல்லை பலம் புதுமை எப்போது நிச்சயத்தல் அல்லர் தருங்கிறிய ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆற வருங்காலம் குறியா மயக்கென்று கொள். இதில் இந்த கால தத்துவம் இருக்கே உயிர்களுக்கு கால தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையையும் நிகழ்காலத்து பயனையும் எதிர்காலத்து புதுமையையும் விளக்கும். இறந்த காலத்து எல்லையையும் இறந்த கால எல்லை என்று சொன்னால் இப்போ எவ்வளவு காலம் சென்றிருக்கிறது என்று அளவு கண்டு விடலாம். செல்காலத்தை இப்போ நமக்கு எவ்வளோ காலம் ஆயிருக்குன்னு சுத்தமாக வினாடி வரையிலும் போட்டுடலாம். இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள் இத்தனை நாளிகே இத்தனை வினாடி இத்தனை தற்பரை இத்தனை விதற்பரைன்னு வரையிலும் போட்டுடலாம். ஒரு நாளைக்கு 60 வினாடி, ஒரு வினாடிக்கு 60 தற்பரை அப்படி இருக்கு. ஆமாம் ஆமாம். அதனால இந்த காலம் செல்காலம் இறந்த காலத்தினுடைய எல்லையையும் நிகழ்காலத்து பயனை. இப்போ இந்த காலத்தில் நிகழ்காலம் இருக்க, இப்போ நிகழ்காலம் என்பது இது இப்போ பயனோடு போய்கொண்டிருக்கிறோம். பயனோடு போய்கொண்டிருக்கிறோம்னா இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நன்மையோ தீமையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலம் நிகழ்கால பயன். எதிர்காலத்து புதுமை. எதிர்காலத்து புதுமை என்பது வருவது புதுமை தானே, வருவது புதிது தானே, வருவது புதுசு தானே. அது பழையது, இது பழமையும் புதுமையும் நிகழ்காலம். வருங்காலம் புதுமை. புதுமையில் நன்மையும் வரலாம், அதற்கு மாறாக வரலாம். ஆக நமக்கு நன்மை தான் வரும். இப்படி விளக்கம். நியதி தத்துவம் இருக்கு பாரு. அடுத்தது நியதி தத்துவம். கால தத்துவத்தை பற்றி இப்போ சொன்னோமா. காலம் வந்து எல்லா செயல்களிலையும் வந்து முக்கியமானதாக விளங்குகின்றது கால தத்துவம். காலமே உனை என்று கொள் காண்பதே என்று கூட சொல்றாரு மாணிக்கவாசகர். மேலைவானவர் அறியாததோர் கோலமே என ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே என்று சொல்றார். அந்த தத்துவத்தை ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண். நீங்க இந்த தோத்தர நூலோடு தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அது அப்படித்தான் வரும். நம்ம வச்சுல அப்படித்தான் வரும். அதிகபட்சம் காலம் உண்டாகவே சொல்றாரு. இது ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலம். வந்தது ஒரு காலம், நிற்பது ஒரு காலம், செல்வது வந்து போம் காலமே உன என்று சௌரவான காலமேன்னு சொல்றார். சௌரவான் கால தத்துவமாகவும் இருக்கிறார். உன என்று கொள்கிறார். சென்ற காலத்தின் பழுதில் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் யார் சொல்றா. சென்ற காலத்தின் பழுதில் ஆத்திரமும்
இனி எதிர்காலத்தின் சிறப்பு இன்று எழுந்த அருள, அது மூணு காலத்தையும் அதை சொல்லிட்டார். இன்று எழுந்த அருள பெற்ற வீரதனால் எற்றைக்கும் திருவருளையும். யார் சொல்றாரே, இது யார் சொல்றா? குலச்சிர நாயனார் சொல்றார். யார், ஞான சம்பந்தர் மதுரைக்கு எழுந்தனும்னு சொல்றார். சென்ற காலத்தின் பழுதிலா தரம், இனி எதிர்காலத்தின் சிறப்பு இன்று எழுந்த அருள பெற்ற வீறு இதனால் எற்றைக்கும் திருவருளுடையும். அப்படி நெயதி தத்துவம் எப்பொழுது வினைப்பயனை வினை முதலை சாருமாறு நியமிக்கும். நெய்தி தத்துவம் இருக்கு பாருங்க, இந்த நெய்தி தத்துவங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறது. நெய்தி தத்துவம் என்பது செல்போன் மாதிரின்னு வச்சுக்கோங்க, செல்போன் போல். இப்ப குணசேகரனுடைய நம்பரை போட்டு செல் போன்ல பேசணும்னா அந்த நம்பர் நேரா குணசேகரனுக்கு தான் போகும். தெரியாம ஒரு நம்பரை மாத்தி விட்டோம்னா அது ராங் நம்பரா போற, அது வேற. ஆக 944 99 முடியுது குணசேகரன் நம்பர் அப்படின்னு சொன்னா அது குணசேகரனுக்கே போய் சேருவது போல இந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினுடைய பயனை அந்த வினையினுடைய பயனை அந்த உயிருக்கே சேர்த்து வைப்பது நெய்தி தத்துவம். அதான் நெய்தி, இது நெய்திப்பா, அது விதின்னு சொல்ற மாதிரி கூட அது நெய்தி தத்துவம். இது இவருக்கு தான், இது இவருக்கு தான், இது இவருக்கு தான். அந்த பயனை இன்னொருத்த அனுபவிக்க முடியாது. என்ன காரணம் என்றால் அந்த எல்லாமே சடப்பொருள் தான், எல்லாமே இதெல்லாம் சடங்கள் தான். ஆனால் இந்த சித்து பொருள் இதோட கூட கலந்து இயக்கு. அதான் இப்ப சொன்ன பூதங்கள் சடப்பொருள் தானே, பூதங்கள் சடப்பொருள் தானே, காலம் சடப்பொருள் தான், எல்லாமே சடப்பொருள் தான். சடம்னா அறிவில்லாத பொருள். இத அறிவு பேரறிவு பொருளாக இருக்கிற சிவபெருமான இயக்குவதனாலதான் ஆமா இவர் இட்ட வெள்ளாம இவருக்கு, இந்த வயக்காடு இவருடையது, இவர் இட்டது, இந்த வெள்ளாமை இவர் தான் இருப்பார் என்று தீர்மானிப்பது போல நெய்தி தத்துவம் இந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினுடைய பயனை இந்த ஆன்மாவுக்கு வந்து சேரும்படியாக வேறொருத்தருக்கு போகாதபடி இவருக்கே வரும்படியாக செய்வது நெய்தி தத்துவம். பிறர் செய்தது நமக்கு வராது, நாம் செய்தது பிறருக்கு போகாது. நன்றும் தீதும் தீது நன்றும் பிறர் தர வாரா, தீது நன்று பிறர் தரவர். அதனால நாம் செய்தவன நமக்கே வரும், அதை யாரும் இது பண்ண முடியாது. சிவபெருமானுடைய சட்டம், நன்மையாயினும் தீமையாயினும் சரி, நமக்கு 50 லட்சம் பணம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆனால் கட்டாயம் நமக்கே கிடைக்கும். நீதி பதவி பூர்வ புண்ணியானம், அதான் நெய்தி தத்துவம் இருக்கு. காலத்துக்கு மேல இருக்கிறது நெய்தி தத்துவம், இன்ன காலத்திலே இன்ன பயனே, இன்ன காலத்திலே இன்ன பயனே இந்த ஆன்மா அடையும். அது நன்மையோ தீமையோ சொல்ல முடியாது, வினைக்கு தகுந்தவாறு. அந்த காலத்துல அந்த பயனை அந்த ஆன்மாவுக்கு சேர்த்து வச்சிருவான், அதான் நெய்தி தத்துவம். நீதி என்பதுல இருந்து வந்த சொல்லு நெய்தி, இதை யாரும் மாத்த முடியாது, யாரும் மாத்த முடியாது. இப்ப துன்பப்படுறவன் என்ன சொல்றான் தெரியுமா, அவங்க செஞ்சிட்டாங்களா நமக்கு, இவங்க செஞ்சிட்டாலும் அவனால கெட்டு போச்சு, இவனால கெட்டு போச்சுன்னு தான் நாம எல்லாமே உலகத்துல எல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு அவன் கெடுதல் பண்ணிட்டான், இவன் கெடுதல் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறது தவறு, தவறு. உன்னுடைய வினைப்படி இன்னார் மூலமாக இன்ன காலத்துல இன்ன பலனே இப்படி உனக்கு சேரு என்பது இன்னையில் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என்பது குறிஞான சம்பந்தம். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால், இவர் வந்து இப்ப காப்பி கொடுக்கணும்னு ஒரு நெய்தி, அதை நான் குடிக்கணும்னு ஒரு நெய்தி, கொஞ்சம் கூட பார்க்கலாம். நெய்தி தத்துவத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது வினை முதலை சாருமாறு நியமிக்கும். வினை பயன் வினை முதலை சாருமாறு, வினை முதல் யாரு, யாரு வினை முதல், ஆன்மா நம்மதான். வினையை செய்கின்றவன் வினை முதல், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான், தினையை விதைத்தவன் தினையை அறுப்பான் என்றபடி வினை முதல் தான் நாமதான், வினை முதல் ஆன்மா தான். வினை முதலை சாருமாறு நியமிக்கும்.
கலை ஆணவத்தை சிறிது நீக்கி உயிரின் செயலாற்றலை எழுப்பும். அப்பா இப்ப கலை என்கின்ற தத்துவம் என்ன பண்ணும்னா, இப்ப இதுவரையில ஆன்மாவுக்கு அறிவுங்கிறதே இல்லை, அறிவுங்கிறதே இதுவரையிலும் இல்லை. இதுவரையிலும் சொன்ன தத்துவங்கள் மூலமாக அறிவுங்கிறது இல்லை. இந்த கலை என்கின்ற தத்துவம் தான் கூடி அறிவை கொஞ்சம் காட்டி கொடுக்கும், அறிவை உண்டு பண்ணுது. அதனால அதுக்கு கலைன்னு பேர், கலா தத்துவம் கலை என்று பெயர். அந்த கலை என்கிறத ஆன்மாவுக்கு விபரம். இப்ப 15 வயசு 16 வயசு 16 வயசு விவரம் தெரியலையான்னு சொல்றாங்கல்ல, அது போல இது வரலாம் விவரம் தெரியல, விவரம் தெரியாத வயாவனைய அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் கொஞ்சம் ஆலோசனை விவரம் தெரிஞ்சாரு. இப்ப இங்க விவரம் தெரியாத ஆள் யாரும் இல்லை, அதனால விவரம் தெரிகிறது போல அந்த கலை தத்துவம் வந்து விவரத்தை உண்டு பண்ணுது. உலகியல் அறிவு முதலானவற்றை அறிவதற்கு ஓரளவு துணை செய்யும். கலை ஆணவத்தை சிறிது நீக்கி, ஆணவமலங்கிறது சுத்தமாக அறிவில்லாமல் செய்வது, ஆணவமலம் சுத்தமாக அறிவில்லாமல் செய்வது, இதே ஆணவமலம். என்ன இருக்குதுக்குள்ள ஒண்ணும் தெரியும். இது அப்படியே சொல்றாரு சுந்தரம் சுவாமி, பொத்தினா நோய் பொத்தினா நோய் அது இதனை பொருளறிந்தேன் பொய்த்தொடுவேன். சுந்தரர் உங்காசாமி என்ன சொல்றாரு, பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே. பொத்தினா நோய் அது பொத்தின நோய் தான் மாயாமலத்துல இப்ப விட்டுருக்கிறனாலதான் கொஞ்சம் நமக்கு விவரம் தெரியும். ஆணவமலத்துல இருந்து நீக்கினுமே மாயாமலத்துல இப்ப விட்டுருக்கிறாரு, அதனாலே கொஞ்சம் விவரம் தெரியும், விவரம் தெரியும். மாயாமலம் எப்படிப்பட்டதுன்னா விளக்கு போன்றதுன்னாரு. மாயாமலம் விளக்கு போன்றது, சுத்தமா இருட்டில் நடந்தவனுக்கு விளக்க பொருத்தனா எப்படி இருக்கும், விளக்கு பொருத்தனா எப்படி இருக்கும், பொருள் ஓரளவு தெரியும். ஆனால் பரந்த அளவிலே தெளிவாக தெரியுமா, தெரியும். அதத்தான் விடிவாமளவும் விடுகின்ற வரையிலும் விளக்கு எப்படி இருளிலே ஓரளவு உனக்கு பொருளை காட்டுதோ அது போல தப்பா மாயாமலம் அது முழுவதும் உனக்கு காட்டாதுன்றாரு. அழகா சூரிய மாதிரி உனக்கு காட்டாது, சூரியன் தான் அந்த ஞானம் வந்துருச்சுன்னா சூரிய. ஆகையினால இப்படி நெய்தி தத்துவம் கரை தத்துவம் ஆணவத்தை செய்து நீக்கி உயிரின் செயலாற்றலை எழுப்பும், வித்தை உயிரின் அறிவாற்றலை எழுப்பும். அதனால அந்த ஆணவத்தை நீக்கி கொஞ்சம் செயலாற்றலை எழுப்புவதற்கும் அதற்கு மேல அறிவை எழுப்புவதற்கும் துணையாக இருப்ப கலை தத்துவமும் வித்தை என்கின்ற தத்துவம். வித்தியா தத்துவத்துல வித்தை என்று ஒரு தத்துவம் இருக்கும், அந்த வித்தை தான் அந்த அறிவை உண்டு. நல்ல அறிவாளிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, நல்ல அறிவாளி அப்படின்னு சொல்றது அது வித்தை, அந்த அந்த தத்துவத்துக்கு வித்தை. அறிவுங்கிறது ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லுங்க, அறிவு என்பது ஒரு தத்துவம். அந்த வித்தை தத்துவம் என்ன பண்ணும்னா உயிரின் அறிவாற்றலை எழுப்பும். செயல் அறிவுக்கு இப்பத்தே ஆன்மா வந்துகிட்டு இருக்குது, செயலுக்கு அறிவுக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்படி அறிவாற்றலை வித்தை விளக்குதா அராகம் விளைவாற்றலை எடுப்போம். அதுக்கு மேல அராக தத்துவம் இந்த அராக எல்லாமே வட முடியுது. அதெல்லாம் அராகம் என்பது ஆசையை உண்டு பண்ணுவோம். அராகம் விளைவாற்றலில் விளைவுமே ஆசை. மனுஷன் முதல்ல ஈடுபடுவது ஆசைதான், மனுஷன் முதல்ல ஆசைக்கு பிறகுதான் எல்லாம் உண்டாகுது. அதை அடைய வேணும் என்பது முயற்சி பாடு அனுபவிப்பது எல்லாம் முதல்ல இது ஆசை. ஆசை முக்கியமான ரெண்டே எழுதுதான், ஆவண்ணா செய்யணும் ரெண்டே எழுதுதான். தயிர் வடை சாப்பிடணும், தயிர் வடை சாப்பிடணும், அப்புறம் அதுக்கான முயற்சி எல்லாம் நடக்கும். அது அந்த தத்துவத்துக்கு அராகமுனுக்கு அந்த ஆசை என்பது ஒரு தத்துவம், ஆசை என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் முக்கியமாகத்தான் இருக்குது, முக்கியமானதாகத்தான் இருக்குது. அதனாலதான் உலகில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொருளை தேடிக்கொண்டிருக்கிறான், அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், எல்லாம் அந்த ஆசை. இது இந்த ஆசை எதுல போய் முடியும்னு சொல்ல முடியாது. வேற நல்லதுல ஆசை வர்றது உண்டு. இப்ப மாணிக்க வாசகருக்கு ஆசை இருந்துச்சு, ஆசை பத்தே பத்து ஆசையா மாணிக்க வாசகர். அவர் என்னமோ சுத்தமா துறவிங்கிறாங்க, அவர்
முத்திரை வலையை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பத்து